Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு லைவா வந்து ட்ரேட் பண்றதையும் அதோட வந்து என்னோட ரியல் பேலன்ஸ்ல வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணி எனக்கு 3500 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். சோ என்ன மாதிரி அந்த ப்ராஃபிட் வந்து எடுத்தேன் அதோட வந்து இன்னும் சில விஷயங்களையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டிலே இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு லைவாக வந்து ட்ரேட் பண்ணுறதையும் என்னோட அமௌண்ட்டை போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுறதையும் அதோட வந்து எனக்கு கிடைச்ச 3500 ப்ராஃபிட்டையும் வந்து இந்த வீடியோவில் வந்து லைவாக வந்து காட்ட போகிறேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில பேசிக்கான விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணப்ப அதோட வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறது, அதோட வந்து பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறது, மணி வந்து வித்ட்ரோ பண்ணுறது, எல்லா விஷயமும் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த 4 வீடியோஸையும் வந்து பாருங்கள், அதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபைனலாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி லைவாக வந்து ட்ரேட் பண்ணுறது எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அதோட வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க லைவாக வந்து ரியல் பேலன்ஸை போட்டு ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லி. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து காட்டி அதே மாதிரி இன்னும் சில ஜென்ரலான விஷயத்தை வந்து சொல்கிறேன். அதோட வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரியாமல் அமௌண்ட்டை வந்து போட்டு செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து டெமோ பேலன்ஸில் போயிட்டு ட்ரேட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் வந்து நீங்கள் லொஸ்ட்டாக போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணுற வந்து விடுறது வந்து உங்களுக்கு நல்லது. சிலர் வந்து இதில் வந்து லொஸ்ட்டானாலும் திரும்ப திரும்ப அமௌண்ட்டை வந்து போட்டு லொஸ்ட் ஆகிறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10 USD போட்டு 1 USD ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது 11 USD வந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அந்த 11 வந்து அப்படியே வித்ட்ரா பண்ணி எந்த வித ஃபீஸுமே இல்லாமல் அப்படியே வந்து எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து 10 USD வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க, அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸை வந்து எனக்கு ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லையான்னு சொன்னால் திரும்ப வந்து அந்த 10 USD வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னோடய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 76.98 USD வந்து இருக்குது. ஸோ இப்போ ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஜென்ரலான விஷயங்களை வந்து சொல்கிறேன். இதில் பாருங்கள், $1000 வந்து ஒரு ஆள் போட்டிருக்கு, அந்த ஆளில் வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1,71,100 அவங்களோட வால்யூம், அதாவது அவங்க வந்து வச்சுருக்காங்க இவ்வளோ டாலர்ஸ். ஸோ அவங்க வந்து $1000 வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ லொஸ்ட்டாக போனாலும் இருக்கிற பேலன்ஸை வச்சு அவங்க வந்து சமாளித்து திரும்ப வந்து இந்த 1000 வந்து எடுத்துருவாங்க. பட் நீங்கள் வந்து போடுறது ஒரு 20 USD இருந்தால் ட்ரேட் பண்ணுறது வந்து 1,39 சொல்லி போடும்போது உங்களுக்கு வந்து அங்கால பேலன்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து லொஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அடுத்தது வந்து பாருங்கள், இதில் பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன், இந்த ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ட்ரேட் பண்ணுறவங்களை வந்து இதில் பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் யார் யார் இவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்கன்ற விஷயத்த வந்து இந்த ட்ரேடிங் இதில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து லைவாக வந்து பாருங்கள், 50 USD வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க, பட் அவங்க வந்து பை கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல் வந்து கொடுத்துட்ருக்காங்க, சார்ட்டும் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ நானும் வந்து கெஸ் பண்ணிவிட்டு சார்ட் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ 1 USD வந்து செல் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னு சொன்னால் செல் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ப்ராஃபிட்டாக இல்லைன்னு சொன்னால் லொஸ்ட்டான்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து லொஸ்ட்டில் தான் போகுது. ஸோ மேலேயும் வந்து ஒரு ஆள் வந்து செல் போட்டிருக்கு 100 USD, சம்டைம் அவர் வந்து வின் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் லொஸ்ட்டும் ஆகலாம். என்னென்னு சொன்னால் சார்ட் வந்து எந்த நேரம் எப்படி வந்து போகுமென்ற விஷயத்தை வந்து கணிக்க தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் வந்து இதில் போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து லொஸ்ட் ஆக வேணும். ஸோ 1 USD வந்து எனக்கு இப்போ லொஸ்ட்டாக போச்சு. ஸோ திரும்ப வந்து 3 USD போட்டு செல் கொடுக்குறேன். ஓகே, செல் வந்து கொடுத்ததும் பாருங்கள் சார்ட் வந்து திரும்ப வந்து மேலே தான் போகுது. ஸோ இப்போ வந்து சார்ட் வந்து கீழே வந்திருக்கு. சம்டைம் நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் லொஸ்ட் ஆயிடுவேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 5 USD வந்து ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, லொஸ்ட்லேயும் போகுது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ட் வந்து லொஸ்ட்லேயும் வந்து போகுது, ப்ராஃபிட்லேயும் வந்து போகுது. ஸோ ரெண்டு சைடும் வந்து போயிட்டு தான் இருக்குது.
இப்போ பாருங்கள் எனக்கு வந்து லெஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ திடீர்னு சொல்லி சார்ட் வந்து கீழே வந்து வரலாம், இல்லைன்னு சொன்னால் அப்படியே வந்து மேலே போய் எனக்கு வந்து லெஃப்ட்டும் ஆகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 USD போட்டு லெஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இனி வந்து 9 USD போட்டு பையை வந்து கொடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் சார்ட் வந்து நல்லா கீழே வந்துட்டுது. ஸோ இப்போ வந்து பை கொடுத்துருக்குறேன். ஓகே, பை கொடுத்தாலும் பாருங்கள் அது வந்து செல் சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து வின் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் லெஃப்ட் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ இருக்கிற பேலன்ஸ் வந்து 63 USD. ஸோ 3 மடங்கில் வந்து அமௌண்ட் வந்து போடுறதுக்கான ரீசன் வந்து ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து எங்களுக்கு லெஃப்ட் ஆனாலும் கடைசியில் வந்து வின் பண்ணோம்னு சொன்னால் அந்த லெஃப்ட்டும் சேர்த்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 9 USD வந்து நான் போட்டிருக்குறேன், அது வந்து பையில் போட்டிருக்குறேன். பட் சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் செல் பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு இப்படியும் வந்து லெஃப்ட்டாக தான் மாறும். பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 USD வந்து லெஃப்ட். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 USD தான் போட விடும். ஸோ 25 USD வந்து போடுறேன். இப்போ வந்து பை கொடுக்குறேன் பாருங்கள், 25 USD போட்டுட்டேன், பை கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து எப்படியும் அந்த லெஃப்ட் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து ப்ராஃபிட்டாகவே வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இப்போ வந்து சார்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட இருந்ததுனால நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 25 USD வரைக்கும் நான் வந்து போட்டிருக்குறேன். ஸோ இதில் வந்து வின் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். லெஸ்டானுன்னு சொன்னால் எனக்கு வந்து பெரிய ஒரு லெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ சார்ட் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 USD வந்து போட்டிருந்தேன். ஸோ 46 USD வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து போடும்போது எனக்கு வந்து இருந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 76 USD வந்து இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 85 USD வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 USD வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு 76 USD இருந்ததுனால நான் வந்து ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்தேன். அந்த ப்ராஃபிட் வந்து சம்டைம் எனக்கு வந்து கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஏன்னு சொன்னால் நான் வந்து கெஸ் பண்ணி போட்டேன் அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த சார்ட் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கொண்டு செல் வந்து போட்டிங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த மாதிரி வந்து திரும்ப வந்து மேலே வந்து போகும், இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து போகலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துலையும் வந்து செல் போட்டால் இப்போ இது வந்து மேலே வந்து போகலாம், கீழேயும் வந்து போகலாம். ஸோ ஒவ்வொரு சார்ட்டையும் வந்து ஃபுல்லாக வந்து படித்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போயிட்டு இதில் ஒரு ரியல் அமௌண்ட் வந்து போட்டு ஒர்க் பண்ண வேணும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து மைண்டில் வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு பெட்டர். ஓகே, இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ட்ரேட் பண்ணுறது, அதோட இதோட ப்ராஃபிட் வந்து என்ன மாதிரி, இன்னும் சில மேலதிகமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இருந்து வந்து எடுத்துருப்பீங்க. ஸோ விளந்தம் வீடியோ வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்றேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழர்கள்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.